வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே தனியார் முதியோர் கருணை இல்லத்தில் முதியோர்கள் துன்புறுத்தப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து 61 பேர் மருத்துவ பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த குகையநல்லூர் கிராமத்தில் செயின்ட் ஜோசப் கருணை இல்லம் என்ற பெயரில் தனியார் தொண்டு நிறுவனத்தின் முதியோர் இல்லம் செயல்பட்டு வருகிறது. இந்த இல்லத்தில் தங்கியுள்ள முதியோர்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் சரியான உணவு தங்குமிட வசதி இல்லை என்றும் ரகசிய தகவல் வெளியானது. அதன் அடிப்படையில் வேலூர் வருவாய் கூட்டாட்சியர் பூங்கோடி தலைமையில் கால்பாடி வட்டாட்சியர் ஜெகதீஸ்வரன், சமூக நலத்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நேற்று மாலை முதியோர் இல்லத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அந்த இல்லத்தில் 37 ஆண்கள், 32 பெண்கள் என மொத்தம் 69 பேர் தங்கியிருப்பதும் அவர்களுக்கு உரிய வசதி இல்லாமல் துன்புறுத்தப்படுவதும் தெரியவந்தது. இதனையடுத்து அங்கிருந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இது ஏற்கனவே 2017 ஆண்டு சீல் வைக்கப்பட்ட இல்லம் என்றும் முதியவர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டது உறுதியானதால் விரைவில் கருணை இல்லத்திற்கு சீல் வைக்கப்படும் என்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.